பெண்களுக்கான ஒரு உரிமையும் ஒரு பாதுகாப்பும் நாம் தமிழர்ல எந்த அளவு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் எழும்புது. தவறா இருந்தா தவறு, யாரா இருந்தா என்ன, இல்ல வந்து காளியம்மாலே ரிலீஸ் பண்ணாங்க, சாட்டை ரிலீஸ் பண்ணாரு, ஃபோன் பண்ணியும் நீ இதை பண்ணியான்னு கேட்கறதுதான் வந்து நாகரிகம் நான் நினைக்கிறேன். இதுக்கு நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. நீ நம்ம காளியம்மாள் மட்டுமே வச்சு நம்ம பேச முடியாது. இருக்கிற ஆண்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆண்மை இழந்தவர்களா தான் இருக்காங்க. கோபம் வந்தா கெட்ட வார்த்தை, கோபம் வந்தா கழுத நாயின் திட்டிட்டு போங்க. சரி, காளியம்மாள் எடுத்துப்போம். வாட் இஸ் த பவர் ஷி ஹாஸ் இன் த பவர்ங்கறத தாண்டி அவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஒண்ணு இருக்கு. நான் என்னுடைய சேனல் வச்சிருக்கேன், கூப்பிடுவேன், வாங்க நம்ம ஒரு டயலாக் வைக்கலாம், ஒரு பேசலாம், வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. நீங்க அந்த எக்ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா என்னை வந்து கேவலமா பேசுவாங்க. நான் கேட்பேன், நான் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு உடனே அட்டி 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 நடிக்கிறாங்க. அண்ணன் செய்யறது தப்புதான் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவரும் மாறுவார்ல. மேடையில வந்து நான் அசுரன் சொல்வேன், உசுருன்னு சொல்லுவேன் அப்படின்ன போது எனக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. இவங்களையா நான் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு இருந்தேன். இப்படி வந்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்களே. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய சிந்தனையாளர் மற்றும் செயற்பாட்டாளர் திருமதி இனியவள் ரஜினி அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேர்காணல். ஆமா, பட் திஸ் நாட் கோனா பி ஒரு ஃபன்ஃபுல் இன்டர்வியூ நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சென்சேஷனலான விஷயத்தை பேச போறோம், சென்சிட்டிவான விஷயமாவும் இருக்க போகுது. அண்மையில வெளியான ஒரு ஆடியோ ஒன்று, காளியம்மாள் குறித்த மறு ஆடியோ. இது வந்து ஒரு ரியலா இல்லை வந்து ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டதா, இந்த ஒரு இதெல்லாம் தாண்டி பெண்களுக்கான ஒரு உரிமையும் ஒரு பாதுகாப்பும் நாம் தமிழர்ல எந்த அளவு இருக்குங்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்களுக்கு எழும்புது இல்லை மேம்? அது ஆக்சுவலா வந்து நான் ஒரு 2-3 மாத காலம் வந்து ஒரு பேக் எடுத்திருக்கேன், எதுவும் பெருசா பேசல. சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க விஷயங்களுக்கான ஒரு ஸ்பேஸ். ஏன்னா திடீர்னு வந்து ஒரு எல்லாருமே நான் ஒரு நாம் தமிழர் எதிர்ப்பாளர்ன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கொள்கைக்கு என்னைக்குமே நம்ம எதிர்ப்பு கிடையாது. அதே மாதிரி அங்கே இருக்கிற விஷயங்கள் அது தவறா இருந்ததுனா தவறு, யாரா இருந்தா என்ன, அது அது ஒன்று, அது ஒன்று நிலைப்பாடை நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்து நான் யார் ஆதரவாளரும் கிடையாது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் யாருக்கும் வந்து இவங்களுக்கு அப்படின்னு நிற்கிறது கிடையாது. அதே சமயம் நான் எல்லாருக்குமானவர், தமிழரா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமானவள். ஒரு ஒருத்தரா கட்டமைப்பு ஒரு அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன அமைப்பும் இருக்கு, பெரிய அமைப்புகளும் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே பொதுவானவளதான் நான் இருக்க விரும்புறேன். அதனுடைய அடிப்படையில தான் இப்போ நான் வந்து என்ன சொல்றது, என்னைய நான் தகவல் அமைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு அடிப்படையில வந்து ஒரு ஆண் தலைமை ஏற்கும் ஒரு ஆண் வந்து இப்படி பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்ல இந்த இந்த காரணத்துக்காக ரிலீஸ் பண்றாங்க, இல்ல வந்து காளியம்மாலே ரிலீஸ் பண்ணாங்க, இல்ல அவன் அண்ணன் தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, சாட்டை ரிலீஸ் பண்ணாரு, வெற்றிக்குமரன் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப நான் அதுக்குள்ளரெல்லாம் போக விரும்பல. அது நீ இட்ஸ் அம்பிகுவஸ், யார் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, அதனுடைய நோக்கமும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தெளிவா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு பேசலாமா அப்படிங்கிறது தான். You cannot talk like that. ஒரு தலைமை இடத்துல இருக்கும்போது என்னை கேட்டா வந்து நேரடியாவே நீங்க ஒருத்தரை கூப்பிட்டோ இல்ல ஃபோன் பண்ணியோ நீ இதை பண்ணியான்னு கேக்குறது தான் வந்து நாகரிகம் நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து நம்மளுடைய பண்பாடாவும் இருக்கணும். ஆனா இந்த என்ன சொல்றது, இந்த 50-60 வருட திராவிட கலாச்சாரத்துல ரொம்ப மோசமா ஒரு விஷயம் ஆச்சு அப்படின்னா அது பெண்களுக்குரிய இடம். ரொம்ப பெருமையா திராவிடவாதிகள் பேசிப்பாங்க, எஸ்பெஷலி இந்த பெரியாரிஸ்ட்கள், என்னன்னா நாங்கதான் படிக்க வச்சோம், நாங்கதான் வந்து பெண்ணுரிமைக்காக வந்து பேசுறோம், நாங்கதான் சமநீதி காக்குறோம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துல இருந்து, அதாவது என்ன சொல்றது, திருக்குறள் எழுதினவர் நம்ம ஆளு, அந்த அந்த ஞானம், அவ்வையார் வந்து களத்துல நின்னவங்க. இன்னைக்கு வந்து நீங்க என்ன வேட்டி துண்டா போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரிதான் அந்த தகவல் அமைக்கிறதுதான். இன்ஃபேக்ட் ஈவன் இப்ப என்னுடைய ட்ரெஸ் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நானும் யோசிச்சிருக்கேன், நம்ம எப்படி இப்படி மாறினோம். ஏன்னா
என்னுடைய கல்லூரி காலத்துல வந்து என்னுடைய நண்பர்கள் எப்படி என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னா நல்ல தாவணி போட்ட ஒரு பெண்ணா தான் அப்படிதான் இருந்தேன் நான். ஆனா வந்து அந்த நெருக்கடிகள் நம்ம என்ன சொல்றது தவறான தொடுதல்கள் அதெல்லாம் வரும்போது நமக்கு அந்த ஒரு நெளி வரும், இடுப்பை தொடுறாங்க, கழுத்து காத்து வருது, அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம ஒரு டிஷர்ட் போடுறோம் இல்ல ஒரு ஷர்ட் பேண்ட் போடுறோம் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. இன்னொன்னு ஆண்கள் பார்வையிலேயே வந்து பாதுகாப்பான ஒரு 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 சூழல் உருவாகுது. ஒரு ஆணா உன்னுடைய பார்வை என்ன? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொன்று சொல்லணும் என்ன அப்படின்னா என்னுடைய ஒரு ஒரு வணிக குழு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கலப்பினம் இல்லையா, அது அந்த காரணத்தை வச்சு என்னை வெளியேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு ஆனால் எதுவுமே என் காதுக்கு வரல, பெருசாக வராது எனக்கு. இந்த மாதிரி ஒன்று இருக்குன்றதை சொல்லுவாங்களே தவிர பெருசாக சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கான காரணம் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் ஆண்கள். அதாவது இல்லை அவங்களுக்கு துணையாக நிற்போம், அவங்க கிட்ட தவறு இல்லை, அவங்க சரியாக தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி ஒரு அரணா சில ஆண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இன்னைக்கு வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறவங்க. ஆஸ் அ உமன், ஆஸ் அ உமன் வந்து எனக்கு ஐ ஃபீல் குட் அபவுட் இட். இது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த துணை இருக்கு பாருங்க. நாங்கள் இருக்கோம், ஏன் என்கிட்ட சொல்லலை இவ்வளோ பிரச்சனை நடந்தது ஏன் சொல்லலைன்னு கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா நீங்க பாட்டுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க மைண்டை ஏன் டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆண்கள் இந்த உலகத்துல இருக்கதான் செய்யறாங்க, இப்படிப்பட்ட ஆண்கள் தான் இன்னும் அதிகமா உருவாகணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். என்னுடைய இது இது வந்து என்னுடைய குடும்பத்துல இருக்க பல ஆண்களுக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கும். சப்போஸ் ஐ சீ தெம், அவங்க கண்ணை நான் பார்க்கல அப்படின்னா அவங்கள் மீதான என்னுடைய மரியாதை போயிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அவங்க காது கொடுத்து கேட்கலன்னா நான் காதலையும் வாங்க மாட்டேன், போயிட்டே இருப்பேன். பிகாஸ் இட்ஸ் நாட் வர்த். நம்மளுடைய நேரம் வந்து அவங்களுக்கு செலவழிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது இது வந்து உங்களுக்கு ஒரு தற்பெருமையா பேசுற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும், கமெண்ட்ஸ்லயும் வரும் இந்த அம்மா வந்தா தற்பெருமையா பேசுவாங்க கிடையாது. இது இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பெண்களுக்கான ஒரு ஒரு பதிவா நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் தமிழில் காளியம்மாள் இப்படி பேசப்பட்டார் என்றால் அவங்க வந்து ஆமா அண்ணன் பேசினது எனக்கு வருத்தம் தான் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க மீதான மரியாதை எனக்கு பல மடங்கு அதிகமாயிருக்கும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க, எனக்கு அதுல வந்து உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி நாம் தமிழில் இருக்கும் பெண்கள் வந்து அதுக்கான ஒரு குரல் எழுப்பவும் இல்லை, ஆண்களும் எழுப்பவும் இல்லை. இப்போ என்னோட கேள்வி அதான் மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு, அப்பயும் நம்ம ரெண்டு பேர் தான் இன்டர்வியூ பண்ண நினைக்கிறேன், நீங்க தான் முதல்ல பிரேக் பண்ணீங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிசிறு இதெல்லாம் சொல்லலாமா, இந்த மாதிரியான வார்த்தைகள் மிகவும் தவறான ஒரு விஷயம், நீங்க தான் முதல்ல சொல்லியிருந்தீங்க, அந்த நேர்காணல் நல்லாவும் போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இது இரண்டாவது அந்த ஒரு ஆடியோ வந்தது, இதுக்கு நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு தீபா தான் சந்திச்சுட்டு இருந்தேன், எதனால வந்து பெண்கள் ஏன்னா இது நாம் தமிழர் மட்டும் இல்ல, நீங்க எந்த இடத்துல எடுத்துக்கோங்க, நீ நம்ம காளியம்மாள் மட்டுமே வச்சு நம்ம பேச முடியாது. நீங்க எந்த சூழல்லையுமே பாருங்களேன், பெண்கள் வந்து தன் மீது வைக்கப்படும் வார்த்தை வன்முறைகள் அதே மாதிரி பாலியல் வன்முறைகள் இது எதுவுமே எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லாமலே போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க? இப்போ காளியம்மாள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, அங்க இருக்கும் பெண்கள் எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து இது சரியில்லைன்னு தோணும் போது என்னால அதை தாண்டி வர முடியுது. ஏன் தாண்டி வர முடியுதுங்கிறத நான் சிந்திக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஐ ஹாவ் மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ், எனக்கு மல்டிபிளா நான் செய்யக்கூடிய வேலைகள் உண்டு. எங்கெல்லாம் அது இருக்கோ அவங்க வந்து எதிர்க்குரல் எழுப்புவதற்கு தயங்க கிடையாது. அப்ப இன்னைக்கு பெண்கள் அந்த இளம் பெண்களே என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு அக்வயர் யுவர் செல்ஃப், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து ஆண்மை இழந்தவர்களா தான் இருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து மலிவா பேச முடியும் இல்ல தன கீழே இருக்க சப்பார்டினேட்ட மலிவா பேச முடியும்னா அவங்க கான்பிடென்டான ஆள் இல்லைங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. தன்னுடைய தன் மேல அவங்களுக்கு இருக்கிற மதிப்பீடு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். தன் மீது வந்து என்ன சொல்றது பெரும் மரியாதையும் மதிப்பும் இல்லைன்னா தான் வந்து நம்ம கீழே இருக்கிறவங்களை ரொம்ப சாதாரணமா வந்து பேசிடுவோம். அப்ப அந்த இடத்துல இருந்து ஆண்கள் வந்து புரிதலோட வந்து தன்னை தகவல் வச்சுக்கணும். சரி, இது வந்து நான் ஒரு குற்றமா நான் சொல்ல விரும்பல. இன்னைக்கு அதுதான் சொல்றேன்ல, திராவிடத்தினுடைய வளர்ச்சி வந்து பல விதத்துல நமக்கு வீழ்ச்சி. அதுல அந்த அந்த பெரும் வீழ்ச்சியில வந்து ஒரு பெரிய பங்கு ஆண்களுடைய அந்த உண்மையான அந்த பாதுகாக்கும் தன்மை, அதே மாதிரி எவ்வளவு கெட்ட வார்த்தைகள் சர்வ சாதாரணமா இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போறோம் ட்ரெய்லர் போடுறாங்க, முடிக்கிறதே கெட்ட வார்த்தையில முடிக்கிறாங்க. இது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவான், அது ஒரு அவர்ஷன் வரணும்,
அவர்ஷன் வரணும், அவர்ஷன் வரலன்னா நீங்க எப்படி அதை வந்து தள்ளுவீங்க? ஆனா இன்றைய சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா மதுவா இருக்கட்டும் கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும் ஆணுக்கு சமமான நிறைய விஷயங்களை பெண்களும் பண்றாங்களா? வேற வழி, அதுதான் பெரியார் என்ன சொல்ல ஈவேரா அவர்களுடைய சக்சஸ் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஓகே, அதுவும் வந்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் இனம் பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த இனம், ஒரு அழகான ஒரு இனம், அறிவுசார் இனம். நம்மளுடைய மொழியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு பொருள் இருக்குது, பொருளோடு தான் அந்த மொழி வந்திருக்கே தவிர்த்து அது நம்ம கம்போஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. அப்போது இதை இதை வந்து நம்ம இந்த மொழி ஆளுமை, மொழி ஆளுமை மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்வியல் ஆளுமை. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு எப்படி நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம்? நீங்க படங்கள்ல பாருங்க, துரத்தி துரத்தி வர்றது ஒரு பெண், அதாவது ஒரு பெண் வந்து ஒரு கணவனுக்கு தாய் போலவும் இருக்கணும், நட்புல தங்கை போல இருக்கணும்னு சொல்லிட்டு படுக்கையில ஒரு தாசி போல இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த என்ன ஓட்டமே தவறான என்ன ஓட்டம், அந்த அந்யோன்யம் இருக்கு இல்லையா? இப்ப லிங்கம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலத்துல வந்து ஒரு ஒரு அருவறுப்பா பார்த்த காலங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் சமூகம் எல்லாருமே அதை அதனுடைய முக்கியத்துவம் புரியறதுக்கு முன்னாடியே வந்து அதனுடைய அதுக்குள்ளார இருக்கிற அந்த சென்டிமெண்ட்டை வந்து கடத்தி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்ப அதையுமே வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு ஒருத்த இப்ப நீங்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறீங்க அப்படின்னா நீங்க அவங்களையா திட்டுறீங்க, அவங்கள பெத்தவங்கள திட்டுறீங்க, பெண்களுடைய பிறப்புரிப்பை திட்டுறீங்க, அது எவ்வளவு கேவலம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க நம்ம ஒரு ஒரு மாமன் மச்சான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்தா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை வரும். நீ என்ன சொல்ற, நீ அவனை அவங்க அந்த நீ மச்சான்னு சொல்லி கூப்பிடுறிய, அவருடைய அம்மா வாசிங்கப்படுத்துற கேஷுவலா வார்த்தை வருது இல்ல, ஏன் அந்த சொருணை நமக்கு இல்ல, ஏன் நமக்கு இல்ல? கோபம் வந்தா கெட்ட வார்த்தை, கோபம் வந்தா கழுத நாயின்னு திட்டிட்டு போங்க. அப்போ எல்லா இடத்துலயுமே வந்து பெண்ணை கொச்சைப்படுத்தும் ஒரு ஒரு சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. நீங்க படங்கள் எடுத்துருந்த இன்னைக்கு வந்து சொல்றாங்க, ஒரு ஒரு உடல் மீது வைக்கிற வன்முறையை வந்து இவ்வளோ காலம் பொறுத்து சொல்றாங்களான்னு எனக்குமே நடந்தது. நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும் போது நடந்தத கிட்டத்தட்ட வந்து 35 வயது வந்த போதுதான் நான் சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். நான் அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்க, நீ மறைச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் எனக்கு தெரியுமா, ஃபேமிலி ஆனர், குடும்ப மரியாதையை வந்து நீ ஏலம் போடக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு சிரமமான ஒரு விஷயம் அதுதான். இந்த முன்காலத்துல பாத்தீங்கன்னா சமூகம் நமக்கு பாதுகாப்பா இருந்துச்சு, நம்மளுடைய குடும்பம் பாதுகாப்பா இருந்துச்சு. ஒரு பெண்ணுக்கு கட்டிட்டு வர பொண்ணுக்கு குடும்பம் பாதுகாப்பா இருந்துச்சு, நம்ம சுத்தி இருந்த சமூகம் நமக்கு பாதுகாப்பா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு எவ்வளவு வன்முறைகள். இன்னைக்கு ஒரு பெண்ணால வந்து உருப்படியே ஒரு குழந்தைய பெத்தெடுக்க முடியுதா? இல்ல இல்ல, உடல்நிலையும் பாதிக்கப்படுது இல்லையா? இப்ப நான் ஒரு பிள்ளைய வெத்துக்கிறேன் அப்படின்னா என்னை நானே பாத்துக்க வேண்டிய இடத்துல தானே நான் இருக்கேன். அப்ப இன்னைக்கு இந்த சமூகம் வந்து ஒரு அமைப்பை ஒரு அமைப்பையே சிதைவு பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஐயோ குத்துதே குடையுதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு பவர்ஃபுல், த மோஸ்ட் பவர்ஃபுல் பீயிங்ஸ் ஆன் திஸ் எர்த் ஆர் விமன். பெண்கள் வந்து அவ்வளவு வலிமை வாய்ந்தவர்கள். உங்க வலிமையை நீங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி தெரிஞ்சுக்க விடாம இந்த உலகம் பண்ணுது. ஆண்களுக்குமே தன்னுடைய கடமைகள் என்னன்றது தெரியல. ஒரு ஒரு நம்ம என்ன சொல்றது, தமிழ் தேசியம் பேசிட்டு இருப்பாங்க, நீங்க அந்த எக்ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமா என்னை வந்து கேவலமா பேசுவாங்க. நான் கேட்பேன், ஒரு வயசுக்கு மரியாதை இல்லையா, ஒரு பெண்ணுங்கிற மரியாதை இல்லையா, உனக்கு கருத்தியல் எனக்கு எதிர்கருத்தியல் வைக்கணும்னா வை, ஆனா ஏன் இப்படி கெட்ட வார்த்தை சொல்லிதான் வந்து உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தணுங்கிறது எப்படி சரியாகும்? எப்படி சரியாகும்? பர்சனல் அட்டாக் இல்ல, நீ கெட்ட வார்த்தை சொல்லிதான் வந்து உன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தணும் அப்படின்னா நீ யாரு? மற்றவர்கள் செய்தாலும் தவறுதான். என்ன அப்படின்னா வந்து வீர முழக்கம் என்ற பெண்கள், அதாவது வந்து அநீதிகள் அரசு அநீதிகளை எதிர்க்கும் அத்தனை பெண்கள் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. சரி, காளியம்மால எடுத்துப்போம், வாட் இஸ் த பவர் ஷி ஹேஸ் இன் த நாம் தமிழராம், என்ன பவர் இருக்கு அவங்களுக்கு? ஏமா, அவங்க கிட்ட ஓட் பேங்க் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்கு, வேற என்ன இருக்கு? அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கு மேம், பவர்ங்கறதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்னு இருக்குல்ல மேம், அவங்க ஒரு பெண்ணுங்க எங்க உள்ள கிடைக்குது அவங்களுக்கு, அதுக்கு இருந்திருந்தா ஏன் அப்படி பேசிருப்பாங்க? நான் என்ன சொல்றேன்னா, யூ ஹாவ் டு டிமாண்ட்ங்கிறேன், கொடுக்காத இடத்துல டிமாண்ட் பண்ணுங்க. எனக்கு இது இது உடன்பாடு கிடையாது, எனக்கு இது இந்த இந்த பேச்சுக்கள் எனக்கு உடன்பாடு கிடையாது, கட் ஆஃப் பண்ணுங்க. கட் ஆஃப் பண்றதுக்கு என்ன பிரச்சனை பெண்களுக்கு? நான் பேசுறது காளியம்மாள் மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற நாம் தமிழ்ல இருக்க பெண்கள் மட்டும் கிடையாது. சரி, இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க,
நான் என்னுடைய சேனல் வச்சிருக்கேன்ல, நானும் பல பெண்கள் விஷயமா இந்த கல்கட்டா நடந்ததுல இருந்து ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு பேசணும். ஏன்னா நாம் தமிழ்ல நிறைய பெண்கள் எனக்கு நல்ல நட்பு, ஆனா அதை வெளிப்படுத்த கூட அவங்களும் வெளிப்படுத்த மாட்டாங்க. நானும் வந்து சரி பாவம் எனக்கு நானும் வெளிப்படுத்த மாட்டேன். நானு சேட்டி ஆனா கூப்பிடுவேன், வாங்க நம்ம ஒரு டயலாக் வைக்கலாம், ஒரு பேசலாம் அப்படின்ட்டு. வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. இந்த பயம் தவறு இல்லையா? இந்த பயத்தை அந்த கட்சியில இந்த பயம் தவறு இல்லையா? ஏன்னா வந்து உங்களை நான் வந்து என்ன சொல்றது, ஐ எம் நாட் அ பர்சன். இப்ப என்னுடைய இன்டர்வியூஸ் நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும், உங்களை வந்து எனக்கு டிஆர்பிக்காக நான் பேசுறவ கிடையாது. உண்மையை உண்மையா பேசணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு மனநிலையில பேசணும்னு நினைக்கிறேன். ஒருத்தருடைய உள் மனதை எடுத்துட்டு வந்துட்டு அதை சரியாக்குறது எப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அதே மாதிரி நல்லவைகளும் வெளியில வரணுங்கிறதுக்காக நாம் தமிழ்ல இருந்து நான் அழைச்சேன்னா வரமாட்டாங்க. அப்போ எனக்கு வந்து அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்றத விட இவ்வளவுதான் இவங்க தைரியமாங்கிற கேள்வி எனக்கு உண்டு. நான் என்ன சொல்வேன்னா, வா நீ எதை 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 வந்து நான் என்ன சொல்றது, நான் கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கேன், நான் வந்து மாற்றத்தை கொண்டு வர இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத நீ நம்பினா பேசு, எல்லாத்தையும் வெளில பேசு. இப்போ மேம் ஒப்பீடுக்கு வணிக்கணும், நான் வந்து ஒரு கம்பேரிசன் கேட்க போறேன். என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல சொன்னீங்க இதுதான் வந்து பெரியார் கொண்டு வந்த ஒரு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், திராவிட கட்சிகள் வந்ததுலேருந்தே இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர் நடப்புல இருக்கு அப்படின்னீங்க. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா, போன வாரம் அதிமுக சார்பில் மகளிர்கள் எல்லாம் சேர்ந்து பாதுகாப்புக்காக ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், விந்தியா அவர்களோட தலைமையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு கவுன்சிலரோட மீட்டிங்கில் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கவுன்சிலர் அங்கே இருக்கக்கூடிய சக வேட்பாளர்களையும் சக கவுன்சிலர்களையும் எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. மேலிடத்தில் அதுக்கு ஒரு பரிசீலனையும் நடந்தது. நம்ம எல்லாரும் ஞாபகம் நினைக்கிறோம், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காயத்ரி ரவரம் பிஜேபிலேருந்து வெளியில் வராங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரிய கட்சியில் இருக்கவங்க, நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளில் இருக்கவங்களாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத ஒரு பிரச்சனையை வைக்கிறாங்க, ஒரு பிரச்சனையை பேசுகிறாங்க. பெண்ணுக்கு அதிக பாதுகாப்பு இருக்குது, என் பொண்ணை தொட்டா வெட்டுன்னு பேசுகிற கட்சியில் இது மாதிரி நடக்குது மேம். இப்போ இந்த கம்பேரிசன் எப்படி மேம் எடுத்துக்கிறது? இதுதான் நான் சொல்றேன், பேச்சுல மட்டும்தான் பெண் உரிமையும் பெண் பாதுகாப்பும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். செயல், அதாவது சொல் அல்ல செயல் அப்படி சொல்றோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்னைக்கு நம்ம அதை நடைமுறைப்படுத்துறோமோ அன்னைக்குதான் வந்து இது சரியா வரும். அதாவது there's an elephant in the room, இந்த ரூம்ல வந்து ஒரு யானை இருக்கு. நான் என்ன பண்றேன், என் கண்ணை மூடிட்டு இல்லை யானை இல்லைங்கிற, நான் ஐ எம் இக்னோரிங் இட், அதை நான் வந்து சட்டையே பண்ண மாட்டேங்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன என்ன ரிசல்ட் கிடைக்கும்? இப்போ நான் என்னுடைய என்ன சொல்லுவாங்க, உன் வீட்டில் உட்காந்துக்கிட்டே கல்லடிக்காதன்னு, உன்னுடைய கண்ணாடி தான் உடையும், இல்லை சாக்கடை உண்மையில்தான் தெளிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நான் சாக்கடையில் தானே இருக்கேன், ஏற்கனவே ரொம்ப நளினமாக உள்ள கண்ணாடிக்குள்ளார தானே இருக்கேன், உடச்சு தான் வருவோமே வெளியில, சுத்தம் பண்ணுவோமே, அந்த சாக்கடையை தான் சுத்தம் பண்ணுவோமே, என்ன குறைஞ்சு போயிடும்? அதுதானே நமக்கு வேண்டிய மாற்றம், அதுதானே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்போ அதுக்கு ஏன் நம்ம பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம்? இன்னைக்கு நான் கேட்கறது, இன்னைக்கு நான் வந்து வெளிப்படையாக நான் சொல்கிறது தான், நீ பெண்ணாக இருந்தால் தைரியமாக நில், எதுனாலும் வெளிப்படையாக பேச பழகிக்கோ, பயப்படாத. உன்னை வந்து நீ குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஆமாம் லாய்க்கு இல்லைன்னு சொல்லு. நீ வந்து ஒரு சரியான பெண் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆமாம் நான் சரியான பெண் இல்லை, இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்க கொடுக்குற வேலிடேஷன் இல்லை, நீ எனக்கு நான் என்ன வேலிடேஷன் கொடுக்குறனோ அதான் நான். ஒரு அரசியல்ல வந்து ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும், ஒரு ஆண் இப்படித்தான் இருக்கணும்னு வழிவகுத்து அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை நான் வந்து கட்டுப்பட்டு வாழும் ஒரு மனநிலை அடையிறேன்னா அந்த இடத்துல ஒரு பெண்ணியம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு பெண்மை இருக்கு. இதுதான் வந்து பெண்மையை தவிர்த்து அடக்குமுறைகள், எனக்கு 10 வருஷம் அடக்குமுறை கொடுப்பாங்க, 11-6 வருஷம் நான் எந்திரிப்பேன் அப்படின்னா அது இல்லை பெண்ணியம். தவறுகள் நடந்தா உடனே உடனே சொல்றதுதான் வந்து உண்மையான பெண்மைன்னு வேணான். ஏன்னா பெண்களுக்கு இருக்கிற பவர் வந்து அவ்வளவு இருக்கு, உன்னை ஒண்ணு இல்லைன்னு உன்னை நினைக்க வச்சுட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் மை வைஃப் இஸ் ஜஸ்ட் அ ஹவுஸ் வைஃப்ன்னாங்க, வாயிலே குடுக்கலாம் போல வரும் எனக்கு, அது என்ன ஜஸ்ட் அ ஹவுஸ் வைஃப், ஹவுஸ் வைஃப்னா அவ்வளவு ஈஸியான்ற மாதிரி இருக்குமா? இல்ல, உன்னுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்தி இருக்காங்க. ஷி இஸ் டிசைடட் டு ஸ்டே பேக் அட் ஹோம், நான் வீட்டுல இருந்து நான் உனக்கான எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொல்ற ஒரு பெண்ணை ஜஸ்ட் அ ஹவுஸ் வைஃப் என்ன சொல்றது, என்னுடைய வீட்டு பெண், என்னுடைய வீட்டு தலைவின்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லை அப்படின்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கான என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னா ஐயா சாமின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிடு. அது யாரா இருந்தாலும், உன் தகப்பனா இருந்தாலும், உன் கணவனாக இருந்தாலும், உன் அண்ணனாக இருந்தாலும், உன்னுடைய சக தொழிலாளர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும், லேர்ன் டு கட் இட் ஆஃப். நமக்கு அவசியம் கிடையாது, அந்த அவமானங்களை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பதான் நீ பிகினிங்லயே, நீ ஆரம்பத்திலேயே நீ கட் ஆஃப் பண்ணும் போதுதான் என்ன ஆகும், உங்களுக்கான மரியாதை அவங்க பண்ண மாட்டாங்க, திருப்பி பண்ண மாட்டாங்க. அது இல்ல பெண்ணுங்கிற வந்து நீ வளர் பிஹைண்ட் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் எ வுமன் சேயிங் ஹி இஸ் ரைட் ஆர் ராங்கா, ஹி இஸ் ராங்,
நீ தவறு செய்கிறாய்ன்னு சொல்ற இடத்துல தான் பெண் இருக்கிறான். அதுதான் அவருடைய வேலை. அவனை வழி என்ன சொல்றது, சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி கொண்டு போறதும் ஒரு பெண்ணுடைய வேலை. அப்ப அந்த நம்மளுடைய வேலை என்னங்கிறத ஒரு பெண் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆண் முடிவெடுக்கிறோம் அப்படின்னா அந்த முடிவுகளுக்கு பின்னாடி நம்ம இருக்கணும். நம்ம இருக்கணும் வாய் மூடிட்டு. இந்த படங்கள்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க, பெண்கள் தான் வந்து அப்படியே அப்படியே என்ன சொல்றது, பேட்ரியார்கல் சொசைட்டிலாம் காமிச்சாங்க பாருங்க. அதெல்லாம் தவறான தகவல்கள். கொஞ்சம் பின்னாடி போங்களேன், எங்க பாட்டி தாத்தா நான் பாத்திருக்கேன், எங்க பாட்டியை கேட்காம எங்க தாத்தா முடிவெடுக்க மாட்டாரு. எடுத்துட்டு வர பணத்தை மொத்தத்தையும் கொண்டு அவர் கையில தான் கொடுப்பாங்க. அவங்கதான் வந்து லாக் அண்ட் கீழாம் வச்சிருப்பாங்க. எங்க போச்சு அதெல்லாம், அந்த கலாச்சாரம் எங்க போச்சு, போயிடுச்சு இல்ல. நல்ல நல்ல மரியாதையான ஒரு ஒரு சமூகம் தான் நம்மளுடைய கூட்டு குடும்ப சமூகம். நம்மளது பெண்களை பாதுகாக்கும் சமூகம். இந்த மாதிரி பாலியல் சீண்டல்லாம் வந்து கிடையாது. அப்பெல்லாம் ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு பெண்ணை எப்படி வெளிப்படுத்துறாங்க ஒரு திரைப்படத்தில், பல்வேறு விதமாக வெளிப்படுத்துறாங்க. ஒரு ஒரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து ஒரு ஹோம்லி உமன்னா அவங்க ஹோம்லியா தான் காட்டுறாங்க. ஒரு லவ்வரான கேர்ள்னா அதை இல்லை, எல்லா இடத்துலையுமே செக்ஷுவலைஸ் பண்ணி தானே வச்சிருக்காங்க. ஆமாம், எவ்ரிவேர் தே செக்ஷுவலைஸ்ட். இல்லை இப்போ நான் என்னை கேட்பாங்க, ஏன் நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்க, ஐ வெரிங் ஜெண்டர் நியூட்ரல் கிளாத், நான் போடுறத ஒரு ஆணம் போட முடியும், சேஃப், ஐம் பிளேயிங் சேஃப். ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய மற்றவருடைய கவனம் வந்து இது மேலே வரணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. என்ன பாருங்க, லுக் அட் மை ஃபேஸ், லுக் அட் வாட் ஐம் டாக்கிங், இது என்ன சொல்லுது அதை பாருங்க. இதுதான் நான், இதுதான் நான். ஓகே, அப்போ அந்த இடத்துல வந்து உடைங்கிற இடத்துல நம்ம சிக்காம நம்ம போயிட்டு இருக்கோம். இதுதான் ரியாலிட்டி. அப்போ இன்னைக்கு சினிமாலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண்களுமே நான் வந்து why do they need to act like that and then come and complain. சில பேர் வந்து வலு கட்டாயமா செய்யப்படுற. அப்ப அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு? என்னுடைய அப்பா வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை படத்துல இப்படி நடிக்க வைக்கிறாரு அப்படின்னா நான் போறதுக்கு இடம் இல்லையே. என்னுடைய சமூகம் எனக்கு அதுக்கான நான் வந்து அதை வெளிப்படுத்துற ஒரு இடத்தை இந்த சமூகம் கொடுக்கலையே, கொடுக்கல. இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சினிமாவும் அரசியலும் தான் அடுத்து வர தலைமுறைகளும் அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து கணிக்கிறாங்க. இப்படிதான் இருக்கணுங்கிற கட்டமைப்பே அங்க இருந்தா உருவாகுது. அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு பயணம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் தான் வந்தீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க, பெண்களுக்கு சரிசமமா ஒரு 50% வந்து எப்போதுமே பங்கீடு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியும் நாம் தமிழர் இருக்கு. அதே மாதிரி இப்போ அண்மையில பெண்கள் குறித்து பல பிரச்சனைகள் வரக்கூடிய கட்சியாகவும் இருக்கின்ற பட்சத்தில் இனிமேல் கட்சி சார்ந்து பெண்களுக்கு என்ன செய்யணும், அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும் கட்சிகளுக்குன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் வந்து இல்லை நாம் தமிழருக்கு என்னால் என் பெண்களுக்கான இடம் வந்து தவறா இருக்கு, நான் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுக்க முடியாதுன்னு ஒன்னு அட்டி 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 நடிக்கிறாங்க. I see them all as weak people. உன்னால கருத்தை பார்க்க முடியல. ஆமா, அண்ணன் செய்யறது தப்புதான் சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவரும் மாறுவார்ல. அவர் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. 14 வருடம் அன்பு. என் அண்ணன் இப்போ அண்ணன் தானே வருது. அதை எப்படி நம்ம தூக்கி போட முடியும், போட முடியாது. ஆனா தவறு என்ன தவறு, அவர் அதான் சொல்றது. அந்த அந்த இடத்துல இருக்கிறவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும் இடத்துக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. தவறுகள் தவறுகளாகவே இருந்துட்டு போகட்டும், அதை பாஸ்ட்ல தூக்கி போட்டுட்டு. ஏன்னா எனக்கு எப்போ ரொம்ப கோபம் அதிகமாச்சுன்னா மேடையில வந்து நான் மசுருன்னு சொல்லுவேன், உசுருன்னு சொல்லுவேன் அப்படின்ன போது எனக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. ஆனா நீங்க சொல்ல வேண்டியது என்ன, தவறுதான், இனி இது நடக்காதுன்னு சொல்லியிருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு 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 உயர்ந்த பார்வையை என்னால பார்த்திருக்க முடியும். அப்போ நீ சராசரி ஒரு ஒரு ஆணா இருக்கிறத விட்டுட்டு உண்மையிலே வந்து தன்னை தமிழ் தேசியம் சொல்லும் ஒரு ஆண்மகன் ஒரு பெண்களுடைய அந்த இடத்த வந்து மாண்பை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு தலைவனாகவும் அப்படிப்பட்ட தம்பிகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருக்கணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பிகாஸ் இவங்க சொல்றதெல்லாம் வந்து என்ன சொல்றது, எனக்கு எப்படி வலிச்சுது அப்படின்னா இவங்களே நான் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்படி வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் சில இடத்துல வந்து வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ் பெயர் உள்ளவர்கள், அதாவது தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தி என்னை திட்டினவங்க வந்து ரொம்ப கம்மி பேர் தான். அடையாளமே இல்லாமல் ஒரு வேலை ஃபேக் ஐடிஸ் நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்ம வச்சுருக்க அந்த நான் அன்பை உடைக்கிறதுக்குனே சில ஃபேக் ஐடிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அடையாளம் காட்டாமலே திட்டினவங்க தான் நிறைய பேர். ஸோ அதுவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு விஷயம்தான். இட் இஸ் நாட் த ரியல் பீப்புள். நான் ரியல் பீப்புளாக பார்க்குறவங்க வந்து யாரும் இல்லை அந்த அளவுக்கு மோசமாக பேசலை. அதே மாதிரி பேசினவங்களும் ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப லிமிட்டட். நம்ம ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இல்லைக்கா அப்படிக்கா அப்படிக்கா வந்துடுவாங்க. அந்த மாதிரி சிலது வந்து ஒரு கேங் இருக்குது, ஒரு கூட்டம், தனியாக ஒரு கூட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதுவும் பேசும். சரி, நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா நான் ஒரு நல்ல ஒரு கூடு கட்டிகிட்டு இருக்காங்க, இதில் இதை உடைக்கிறாங்க அப்படின்னு தோணும். இல்லை, சரி பண்ணுறேன். ஏன்னா அந்த கூட்டுக்குள்ளார தானாக உடையிறதுக்கான எலிமெண்ட்ஸ் வளர்ந்துட்டு இருக்கு.
அப்போ அந்த எலிமெண்ட்ஸை உடைச்சாதான் வந்து அந்த கூடு இன்னும் சிறப்பாக வந்து கட்டப்படும். இல்லைன்னா இன்னொரு திராவிடம் தான் நம்மளும். காத்திருந்து பார்ப்போம். இந்த நேர்காணல் அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். நன்றி நன்றி.